எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். லேண்டவன் திருப்பி வந்ததுக்கு நன்றி. நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு நன்றி. கார்த்தியை சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. ஸோ இன்றைக்கி வந்து கார்த்தி உங்ககிட்ட போலில் போட்டிருக்கறான், இன்ஸ்டாகிராமில் போயிருக்காரான், மணி பேச்சு ஹேண்டலில் அங்கே உங்களை நேராகவே கேட்டிருக்கறான். ஏண்டா ஃபோனா இல்லை சார், வீடியோக்கு வந்தாலும் ஆஃப் பண்ண மாட்டேங்குது. உங்களை வந்து கேட்டிருக்கறான் இன்ஸ்டாகிராமில் வந்து என்னைக்கு உங்களுக்கு டாபிக்லாம் பிடிக்கும் பேசுறதுக்குன்னு. அந்த இன்ஸ்டாகிராம் போலோட ரிசல்ட்டாக அந்த வீடியோ. ஸோ எங்கள் மேலே கோவப்படாதீங்க, கார்த்தி மேலே கோவப்படுங்க, உங்கள் மேலேயே கோவப்பட்டுக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து டாபிக் ஏன் எப்படி நாங்கள் சூஸ் பண்ணிடலாம் நான் அவங்க வச்சுக்கோங்க. நீங்கள் டாப்பிக்கை செலக்ட் பண்ணியிருக்கீங்க, யாரெல்லாம் போலில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்களோ அப்புறம் காஸ்டி கேள்வி கேட்டது அவன் தப்பு. ஸோ என் மேலே கோவப்படாதீங்க. உப்பி என்ன திட்டுறீங்க, ஏன் சார் உங்களுக்கு அறிவே இல்லையா இதுமாரிலாம் டாபிக் எடுத்து தரீங்கன்னு. நிறைய வாட்டி இதுமாரி பேசியாச்சு, யாருக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. நான் வந்து காஸ்டி கேட்க பாடத்தை நடத்துக்கு தான் வரேன். என்ன பாடம் நீங்கள் நடத்துறோன்னு கேட்குறது வந்து காஸ்டி தான். ஸோ உங்களுக்கு எதாவது டாபிக் வேணும்னா நேராக காஸ்டியை போய் பிடிங்க. நீ இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்க இதுதான் சார், அவன் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் போடுவான் இப்போ வீடியோவில், அந்த இன்ஸ்டாகிராமை போய் ஃபாலோ பண்ணுங்கள். கார்த்தி கடிக்கடின்னு கடிங்க சார். இன்றைக்கி நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி பேசலாம்னு இருக்கிறது. நீ பேச போகிறேன், நான் கேட்குறேன். இது இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி நீ தான் சொன்ன. ஏய் மாத்தாத, நீ என்ன சொன்ன? நீ மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நீ பேச போகிற சார். அப்படி நீ அப்படி கூட சொல்லலை, நீ விதை வைன் பண்ணிப்பார் வீடியோவில். ஒரு சின்ன குறும்படத்தை உங்களுக்கு போட்டு காட்ட வேண்டிய சார். இன்றைக்கி நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி பேசலாம்னு இருக்கிறது. நம்ம கார்த்தி என்னலாம் தெரியுது சார். சார் நான் சொல்றது கரெக்டான்னு மட்டும் நீங்க சொல்லுங்க, தப்பா இருந்தா நீங்க கொஞ்சம் அது ஒத்துக்கணும். அது ரைட், அது ஃபேர். சார் இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸ்டாக்குன்றது நான் ஒரு ஒரு கம்பெனியாக வாங்குறது. மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ஒரு பேஸ்கெட்டில் நிறைய கம்பெனி இருக்கும், அதை நான் வாங்குறது. ஒரு விதமாக நான் சொல்லு. ஆமாம், நான் ஒரு முட்டாள், எனக்கு புரியல சார். எனக்கு அந்தளவுக்குலாம் தெரியாது சார். சொல்லலாம்ல, நீ காய்கறி வாங்கும்போது ஒரு ஒரு காய்கறி வெட்டி வெட்டி எல்லாம் சேர்த்து வரும். ஒரு மொத்தமாக வெட்டி வெட்டி கொடுக்குறாங்களே, நீங்கள் கூட்டு செய்யறதுக்கு. ஆமாம் சார், உடம்புக்கு செய்யறதுக்கு கொடுக்குறாங்களே வெட்டி வெட்டி முட்டால். இது கூட தெரியாதா நீ சொல்லலாம்ல என்ன திட்டி? இல்லை சார், என்ன சார்? இல்லை. ஸோ அதான் ஒரு ஒரு காய்கறி தனியாக வாங்காமல் அவங்க வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு வெட்டி சின்ன துண்டாக வெட்டி பேக்கெட்டில் போட்டு மொத்தமாக வைக்கிறாங்கல்ல, வந்து குழம்புக்கு ஒரு பேக்கெட்டு இல்லாட்டா கூட்டுக்கு ஒரு பேக்கெட்டுன்னு விற்கிறாங்கல்ல காய்கறி கடையில், அதுமாரி புரிஞ்சுதா? மியூச்சுவல் ஃபண்டா எல்லாம் அவனே சூஸ் பண்ணி உனக்காக க்ளீன் பண்ணிவிட்டு துண்டு துண்டாக வெட்டி கலந்து கொடுக்குறான். இது ரெண்டுத்தில் எது சார் பெஸ்ட்டு, நீ எது நினைக்கிற? திடீர்னு வந்துட்டீங்களா, ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் கொடுங்களேன், அப்படி ஓரமாக போய் டிஸ்கஸ் பண்ணி வந்துடும். அதான் சார், ரெண்டுத்தில் எது சார் பெஸ்ட்டு, எது சார் ரிஸ்க் இல்லாமல் இருக்கும்? இது ரிஸ்க் இல்லாமல் இருக்கும்னு நீ பார்க்குறேன்னா உனக்கு கம்பெனி பற்றி ஒரு நேரம் தெரியாது. இல்லை எனக்கு தெரியாது. சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட்டு. அதே மியூச்சுவல் ஃபண்டில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று ஆக்டிவ் இன்னொன்று பேசிவ். சரியா? உனக்கு ஆக்டிவ்னா என்னன்னு தெரியும், பாசிவ்னா தெரியாது உனக்கு. ஆக்டிவ்னா இருக்கிறதுனால சுறுசுறுப்பாக இருக்குது. ம், ஆக்டிவாக இருக்கேன்னா என்ன சொல்ல? சுறுசுறுப்பாக இருக்கேன், ஓர வர ஓகே. ஆக்டிவாக இருக்க ஆக்டிவாக நீ ஓடி விளாடுது, சுறுசுறுப்பாக இருக்குது தான் ஆக்டிவ். பாசிவ் வந்து அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட். சரியா? இந்த மாதிரி சார் சுறுசுறுப்பாக இல்லாமல் இருக்குது, சோம்பலாக இருக்குது. சோம்பலாக இருக்கிறது, சோம்பலாக இருக்கிறது பாசிவம்பாங்க. நீ அப்படியே படுத்துட்டு ஒன்றுமே பண்ணாமல் இருக்குது. இப்போ ஒரு மேனேஜர் இருக்கான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு, அவன் ஆக்டிவ் மேனேஜர்னா என்ன பண்ணுவான்? சுறுசுறுப்பாக இருப்பான். ஆமாம், ஒர்க் பண்ணுவான், என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்பான். பேசிவ் மேனேஜர் என்ன பண்ணுவான்? சோகரிய உட்காந்து மாதிரி உட்கா தூக்கிட்டு இருப்பான். கார்த்தி போய் எடிட் பண்ணேன்னா சத்தம் பார்த்தா கேங்கும். நீ ஏதாவது கரண்டி கூட்டி ஏதாவது வீட்டுக்குள்ளே வந்துருச்சான்னு பார்த்தனா பின்னாடி கார்த்தி படுத்து நாள் டயர்டில் பார்த்துட்டு இருந்தது. ஆமாண்டா. ஸோ ஆக்டிவில் வந்து மேனேஜர் வந்து ஆக்டிவாக ஃபண்டு பார்ப்பரு. சரியா? என்னெல்லாம் கம்பெனி இப்போ இருக்கு, இந்த கம்பெனிலாம் ப்ராஃபிட் ஜாஸ்தி பண்ணுது, இந்த கம்பெனிக்கு வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அது மாதிரி ஆக்டிவாக பார்ப்பார். மார்க்கெட்டில் நிறைய கம்பெனிலாம் இருக்கு, நான் நிறைய கம்பெனிலாம் தேடி மேலே கீழெல்லாம் தேடி அவர் டிசைட் பண்ணுவார். இந்த கம்பெனி உள்ள வாங்கலாம், அந்த கம்பெனிலாம் வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுவார். சரியா? இந்த கம்பெனி நம்ம வாங்கின கம்பெனியுமே வளராதுன்னு வித்துனுவார். ஸோ அதெல்லாம் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கு அவர் ஃபீஸ் போடுவார். ஒரு அமௌண்ட்டு வந்து டேக்ஸாக போடுவார். டேக்ஸாக இல்லை, எனக்கு தெரியல. டேக்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறேன். ஓகே ஓகே. அவங்க என்ன போடுவாங்க? நீ பிரியாணி எனக்கு டேக்ஸ் வாங்குறியா? நான் வாங்குறேன் உங்கள்கிட்ட பணம் தரேன்ல, அதை படம் கொடுக்குது என்னது சார்? லாபத்துக்கு. ஆ ஓகே ஓகே. லாபம், அவன் லாபத்துக்கு. சரியா? அவன் சம்பளம் அவன் உங்ககிட்ட வாங்குறான், ஒரு நூறுரூபா கொடுக்குறான் அவன்கிட்ட. அந்த நூறுரூபா எனக்கு எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு அவன், நான் சரி உனக்கு பண்ணுறேன், ஆனால் ஃபஸ்ட்டு நான் உனக்கு வேலை செய்கிறேன்ல, அதுலேருந்து ஒரு பத்து ரூபாய் எடுத்து என் பேக்கெட்டில் போடுறேன். ஓகே, மீது தொண்ணூறுரூபா உனக்கு போடுறேன். தொண்ணூறுரூபா போடுறான்,
90 ரூபாய் பண்ணி ஒரு 50 ரூபாய் ப்ராஃபிட் காமிக்கணும். ப்ராஃபிட் பண்ணல, இப்போ நம்ம ஷேர் பண்ணிக்கணும்ல, அதுலேயும் கொஞ்சம் கூட கொஞ்சம் பயங்கர தப்பான் சரியா. நடுவில் கவர்மெண்ட் வேறு வரும், அவங்க கொஞ்சம் நாட்டுலாம் நாங்கள் பண்ணுறோம்ல, செப்பிலாம் நாங்கள் தானே பண்ணுறோம், நாங்கள் பண்ணுறோம்ல, அவங்களும் கொஞ்சம் அதுமாரி தான். ஸோ அதனால ஆக்டிவ் ஃபண்டை போடாதான். பாசிவ் ஃபண்ட் என்னன்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் ஆல்ரெடி இருக்குது, நம்ம நிஃப்டின்னு சொல்கிறோம்ல, நிஃப்டி ஆமாம், நிஃப்டி அதில் வந்து ஒரு லிஸ்ட் இருக்குது. ஆ ஓகே, அது வந்து பட்டாஸ் லிஸ்ட் மாதிரி, காய்கறி லிஸ்ட் மாதிரி. இப்போ கூட்டு செய்யணும்னா உனக்கு ஆல்ரெடி தெரியும், கூட்டில் இதெல்லாம் போடுறோம், இந்த காய்கறிலாம் போடுறோம் சரியா, உனக்கு வேலையே கிடையாது, இப்போ உனக்கு கண்டக்கு போய் வாங்கி மாட்டாங்கிற சரியா, அவங்க என்ன ரெடியாக வச்சுருக்காங்க, அவன் உனக்கு லிஸ்ட்டு கொடுத்துட்டேன்னா என்ன வேலை இருக்குது, ஆமாம் நீ தேவை ஒன்று போய் பண்ண மாட்டேன், அதனால உனக்கு போய் தூக்கின்னு போய் கொடுத்துட்டு நான் வந்து என்னென்ன பார்த்து பார்த்து வாங்க வேண்டிய தேவையில்லை, நான் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தா மொத்தமாக கொடுத்துருவான், நீ அவன் கொடுக்கறது கூட நீ பார்க்க மாட்டேன். ஓ புரியுதா, அவன் வந்து பையில போடு, நீ பையை கொடுப்ப, ட்ரெஸ்ஸு கொடுப்ப, அவன் கதை ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருப்ப சரியா, மகத்தை போயிட்டு வரேன் சொல்லுவேன், அவனை வந்துட்டு ஆ பேக் ரெடியாக இருக்கா அப்படி தூக்கி போய் வீட்டில் போய் கொடுத்துருச்சுவேன், அவங்க அதான் தப்பு நடந்தால் வீட்டில் தான் அடிவான். ஆமாம் தப்புனா நான் என்னோட இதுதான் கரெக்ட். ஸோ இது தான் வந்து பாசிவ். பாசிவ்லன்னா நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்குல்ல கம்பெனி, ஒரு 50 கம்பெனி இருக்குது, எல்லாம் சென்செக்ஸில் இண்டெக்ஸில், அதில் வந்து லிஸ்ட் ஆஃப் கம்பெனி இருக்குது, பேக் நிஃப்டின் இருக்குது, அதில் இருக்க கம்பெனி. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, நீ கொடுக்க பணத்தில் அதில் அந்த கூடுபுறத்தில் கொடுக்க கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று 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 வாங்கிடுவோம், டிவைட் பண்ணி போடுவோம். இப்போ 8,000 போட்டோன்னா 50 கம்பெனினா 50 ரூபா கரெக்ட். ஸோ அப்படி பிடிச்சி பிடிச்சி போடுவான். உனக்கு என்ன டவுட் வரும்னா, அப்போது சார் நீங்கள் சொல்லதை ஒத்துக்கிறேன், ஆனால் இப்போ பாசிவ் ஃபண்ட் ஒரு யூனிட் வந்து 500 ரூபான்னு சொல்கிறீங்க சரியா, 100 ரூபா போடலாங்கிறீங்க, 100 ரூபாய் நான் அங்கிருக்கீங்க, ஆனால் அந்த ஒரு கம்பெனியில் எல்லா லிஸ்ட்டும் பார்த்தோன்னா, ஒரு ஒரு கம்பெனியும் பார்த்தேன்னா, ஒரு கம்பெனி 1,000 ரூபாய் இருக்குது, ஒரு கம்பெனி 50. ஆமாம் எப்படி டிஃப்ரென்ஸில் நான் கொடுக்குறது அப்படின்னு உனக்கு தோணும். ஆமாம் எப்படி அது கரெக்ட், ஆனால் நீ மாத்திரம் பணம் போடல, சாம்பார் இவ்வளோ அண்டா சாம்பாருக்கு வந்து இவ்வளோ விலை ஆச்சு. ஸோ ஒரு விலைக்கு வந்து ஒரு பிளேட்டுக்கு இவ்வளோ விலை அப்படின்னு போகிறேன். அதேமாரி தான் யூனிட்டு சரியா. நான் வந்து இப்போ ஒரு ஒரு கம்பெனிலும் மியூச்சுவல் ஃபண்ட் பேசிவில் வந்து ஒரு ஒரு கம்பெனி ஒரு ஷேர் போட போகிறேன்னா மொத்தமாக வந்து ஒரு 10 கோடி ஆகும். ஸோ ஒரு 10 கோடினா நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ ஒரு யூனிட்டுக்கு வந்து இந்த விலைன்னு புரியுதா? புரியுது சார். நான் இன்னும் ஒரு டவுட் எனக்கு என்னென்னா, நான் நார்மலாக வந்து ஒரு ஆட்லேயோ இதை இதிலே பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ண நார்மலாக ஒரு தேட்டரில் போனால் கூட, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அந்த ஆட் போடுறாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அபாயத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இப்போ உனர் இதில் என்ன பிரச்சனைனா, ஒன் ஜென்ரேஷனில் என்ன பிரச்சனைனா, இன்வெஸ்ட் பண்ணு, ஒன் நல்லதுக்கு ஏதாவது செய்யணும், ஒன்று இதெல்லாம் சொல்லாம் சொல்லி இல்லை. இதே வந்து போய் என்ஜாய் பண்ண ஜாலியாக இருந்தால் ஹெல்மெட் கூட போட மாட்டீங்க. கரெக்ட் சார், அது சொல்லுறது ஒன்றுமே ஒத்துக்கிறேன். நம்ம நீ வந்து உபேஷ் வீடியோ பார்த்துருக்க மாட்டேன், அதான் கட்டாயம் தெரியும். அந்த வீட்டில் அதை பற்றி தான் பேசியிருக்கேன், ரிஸ்க்னா என்னென்னு பேசியிருக்கேன். வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் ரிஸ்க் இருக்குது, நீ லைட்டு போட்டு ஃபேன் பாட்டிலேருந்து ரிஸ்க் இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க்கு தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறான். ஏன்னா நம்ம மக்கள் வந்து இவனால் ஃப்ரீயாக பணம் கொடுக்குறானா, உடனே போய் பணத்தை தூக்கி போட்டுருவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் தான் விற்கிறான், நீ ஒரு 100 ரூபாய் போடு, 2 நாளில் வந்து நான் 1,000 ரூபாய் தருவேன். ஆ அப்படி பண்ணுறாங்களே சார். அதனால கவர்மெண்ட் என்ன சொல்கிறீங்கன்னா, நீ சொல்லு ஒழுங்கா, ஆபத்திற்கு ஆபத்திற்கு உன் பணம் போனால் போகலாம், உனக்கு 1,000 ரூபாய் வர சான்ஸ் வந்து 2% தான், ஒரு 10 பேர் பணம் போனால் தான் ஒரு அதுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லுதுன்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட்டு. ஏன்னா நீ கவர்மெண்ட் தானே நினைப்ப சார். இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து எஸ்ஐபி, எஸ்ஐபி அண்ட் லம்சம் ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியாது, உண்மையாகவே தெரியாது. மற்றவங்க பார்க்குறவங்க லம்சம்ல என்ன பிரச்சனைனு சொல்கிறேன். லம்சம்ல வந்து அது ஏன் ஒர்க் அவுட் ஆனால், நீ வந்து இப்போது புரிய நீர் ஒர்க் பண்ணியிருக்க, ஒரு 30 வருஷம் வரும், அதுக்கப்புறம் 50 வயசு 55 வயசு ஆகும்போது ரிட்டையர் ஆகிற, ரிட்டையர் ஆகும்போது உன் கையில் ஒரு லம்சம் வரும். ஓகே அது பேர் தான் லம்சம்மா சார். ஆமாண்டா, அதுலடா அது மாத்திரம் இல்லை. இப்போ வந்து உங்கள் ஊர் தெரியாத ஒரு தூர பெரியப்பா பர்மாரா இருந்தார், மண்டையாக போட்டது, அதாவது ஒன் மேலே சின்ன பையனை உன ஒரு வாட்டி பார்த்து ஒன் மேலே ஆசையாக இருந்தார், கண்ணு மூடும்போது உன் பேர் ஒரு 10 கோடி வச்சுட்டு போயிட்டது, அது ஒரு லம்சம். லம்சம் வந்து மொத்தமாக ஒரு பிக் அமௌண்ட். ஆமாம் பிக் அமௌண்ட் வருது சரியா, அந்த பிக் அமௌண்ட் வருது தான் லம்சம். லம்சமுக்கு யார் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இதுமாரி பெரிய அமௌண்ட் வருது, 1 வயசில் இந்த சின்ன வயசில் உனக்கு வருது வாய்ப்பு ரொம்ப கம்மி. யாருக்கு வரணும்னா, இப்போ யார் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்திருக்கான், இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு வாட்ச்மேனாக வேலை செஞ்சிருந்தான் சரியா, ஒரு டிரைவராக வேலை செஞ்சிருந்தான், ஒரு 30 வருஷம் வேலை செஞ்சிருந்தான், பிஎஃப்லாம் இருக்குது,
ரிட்டையர் ஆகும்போது ஒரு லம்பா வரும், ஓகே, அதை தூக்கி இன்வெஸ்ட் பண்ணது அவனுக்கு அர்த்தம் இருக்காதுல. ஓகே, ஒன் வயசில் ஒன் கிட்ட அந்த மாதிரி லம்பே கிடையாது. ஆமாம், இல்லை நீ ஒரு 1000 ரூபாய் எடுத்து சார் நான் 1000 ரூபாய் அதை போடுறேன் சார் இது ஒரு லம்ப்சம்னா அது போட முடியாது, எல்லாரும் உன்னை பார்த்து சிரிப்பாங்க. சரியா, நீ வந்து சிப்பில் தான் பார்க்கணும். சிப்பில் வந்து எப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், பேர் தான் காம்ப்ளிகேட்டு. சரியா, ஒன்றுமே கிடையாது. மாசம் மாசம் சீட் வாங்குற மாதிரி தான், அதான் மாசம் கோல்டு சீட் வாங்குவாங்கல்ல, சின்ன ஃபண்ட் பண்ணுவாங்க. ஆமாம், அதே தான். சரி, ஆனால் இதை சிட்டு ஃபண்டை நீ தங்கம் வாங்காமல் நீ வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி போகிற. நான் சொன்ன இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒரே கம்பெனியில் பண்ணணுமா? ஒரே கம்பெனியில் இது அங்கேயும் அது பண்ணலாம், ஒரே கம்பெனியை வாங்கிட்டே போயிட்டு இருக்கலாம். எங்கள் அண்ணா கொடுக்குற பட்டாஸ் லிஸ்ட்லாம் இருக்குல்ல, அந்த பட்டாஸ் லிஸ்ட்டை ஒரு ஒரு கம்பெனியாக மாதம் ஒரு ஒரு கம்பெனியாக வாங்கிட்டு போயிட்டு. எனக்கு என்ன டவுட், இப்போ இந்த மாதம் வாங்கிட்டேன் எஸ்ஐபியில், அடுத்த மாதம் வாங்கியே அவனு கட்டாயம் இருக்கா? கிடையாது, அது எல்ஐசியில் இருக்குது. இங்கே தான் எல்ஐசி பண்ணாதாங்கிறது. அது என்னபடி ஸ்கீம்னா, எல்ஐசி மாரி ஸ்கீம்லன்னா நீ மாதம் மாதம் கட்டியே ஆகணும். நீ கட்டாமல் போச்சுன்னா அவன் எல்லா பார்த்து எடுத்து சாப்பிடுவான். இது ரொம்ப ரிஸ்காக இருக்கும். ஸோ அப்படி என்ன சொல்லுவானா, அது ஃபஸ்ட் 2 வருஷம் நீ கட்டினேன்னா போனா போடுறதா 3வது வருஷத்துலேருந்து கொஞ்சம் பணம் உனக்கு ரிட்டர்ன் பண்ணுவான். உனக்கு ஏதாவது கட்ட பண்ணியா போச்சு இல்லை பாவம், நீ 2 வருஷமாவது கட்டினால ஸோ உனக்கு ஏதாவது ஒரு பிச்சை மாரி உனக்கு கொடுப்பான். ஸோ நீ அதே மாதிரி 10 வருஷம் கட்டிட்டேன்னா நீ சொன்னதெல்லாம் சரியா, நீ ஒரு 10 லட்சம் கட்டியிருக்காரு, இதே நீ எதுவும் மார்க்கெட்டில் போட்டால் உனக்கு ஏதாவது ஒரு 10 கோடி இருக்கும், அந்த 10 கோடி அவன் சாப்பிட்ருவான், அந்த 10 கோடி சாப்பிட்டு உனக்கு போனா போடுறது ஏதாவது 1 கோடி கொடுப்பான். இதுதான் அண்ணன் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கிறார் வீடியோவில். இது எப்படி புரிய வரும்னா, நம்ம வேற ஒரு வீடியோ செய்யலாம், அது உனக்கு கணக்கு எடுத்து காமிக்கிறேன். சரி, ஓகே, ஒரு பேப்பரில் எழுதி காமிக்கிறேன் எப்படி அவங்க பண்ணுறாங்க. அவங்ககிட்ட போடாமல் நீயே இதை போட்டேன்னா என்ன அட்வான்டேஜ்? சிப்பில் என்ன அட்வான்டேஜ்னா, நீ சொன்னது தான், இந்த மாதம் அவனுக்கு வேலை போச்சு கட்ட முடியல. ஆமாம், ஒரு செலவரி ஏதோ ஒரு கட்ட வேண்டாம், கட்ட முடியாது. ஆனால் நீ போட்ட பண்ண 1:30 இருக்கு, அப்படியே இருக்கும், அது வந்துகிட்டே இருக்கும். நீ வெளில எடுக்காமல் இருந்தால் அது பார்த்து வந்துட்டே இருக்கும். ஸோ நீ வந்து இப்போ 10 வருஷம் சிப் பண்ணிட்டு இருக்க, அதுக்கப்புறம் நிறுத்திட்டேன், நீ மறந்து போயிட்ட, கல்யாணம் ஆச்சு, குழந்த பிறந்துருச்சு, அது நம்ம நான் ஏறி தான் இருக்கும். என்ன தெரியுமா, திடீர் ஒரு 20 வருஷம் போச்சு, அப்புறம் தான் உனக்கு நான் டெய் நான் சிப் பண்ணியிருந்தேன் ஒரு 10 வருஷம், அது என்ன ஆச்சு? அது போய் பார்த்தேன்னா அந்த 10 வருஷம் நீ நிறுத்தினில அங்கேயே அது லம்சமாக இருக்கும், அப்படியே வளர்ந்துருக்கும். புரியுது சார், புரியுது சார், புரியுதா? அது வளர்ந்துட்டே இருக்கும். உப்போ நிற்கும்னா நீ பணத்தை வெளில எடுத்தால் தான் நிற்கும். புரியுது சார். அந்த சிப்பில் அது மேஜர் அட்வான்டேஜ் தான், உன்னை நிலைமையை பார்த்து நீ சிப்பு அமௌண்ட்டு ஏற்றலாம். நிலைமையை பார்த்து சிப்ப மட்டும் கம்மி பண்ணும். நீ 5000 போட்டுட்டே போயிட்டு இருக்க, 1 வருஷம் போயிட்டு இந்த வருஷம் வேலை போச்சு பிசினஸ் நல்லா இல்லை, ஏன்னா 5000 ரூபாய் போட முடியல, 2500 ரூபாய் போட்டு போடலாம், அதை கம்மி பண்ணிக்கலாம். நம்மளால எவ்வளோ முடியுமோ மாதம் மாதம் போடலாம், போடாமல் விடலாம். ஆமாம், சரியா, சரி, ஓகே. நீ இதில் மாட்டிப்பேன்னா நீ இதே போய் பேங்க் கிட்ட நான் சிப் ஸ்கீம் சொல்லுங்கன்னா பேங்க் சொல்லுவான், எல்ஐசி மாரி இப்போ HDFC பேங்க் கிட்டே சிப் ஸ்கீம் இருக்கு, அவன் சொல்லுவான் நீ மாதம் மாதம் கமிட் பண்ணிடுங்க, கமிட்மெண்ட்னா நீ போட்டே ஆகணும். ஓகே, நீ அவங்ககிட்டயே போகணும். நல்லதான் சொல்றேன், நீ சோலாக நீ ஏன் ஆப்பை தவிர உனக்கு பிடிச்ச ஃபண்ட் நீ சூஸ் பண்ணி நம்ம இம்பார்ட்டன்டே போ. ஓகே சார், சரியா. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்ல பார்க்கறதுன்னு போனேன்னா 7ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சேனாவே போதும், அந்த அளவு நாலேஜ் இருந்தால் போதும். 7ஆம் கிளாஸ் தெரியும்ல என்னது 7ஆம் கிளாஸ்? 7th standard. அப்பாடா, அந்த அளவுக்கு நீ படிச்சிருந்தனா போதும். சரியா, அந்த அளவு மேத்ஸு, அந்த அளவு ஜென்ரல் நாலேஜ் வச்சா போதும். ஸோ அதான் அண்ணா சொல்லுது, உனக்கு டைம் இல்லை, ஆஃபீஸில் போகிறது கல்யாணம் வாங்கிறதுல உனக்கு எல்லா டைமும் போயிடுச்சு, உனக்கு டைமே இல்லை, இதுமாரி உட்காந்து ஸ்டாக் எல்லாம் பார்க்க டைம் கிடையாது. ஆமாம், நான் வீடியோ எடிட் பண்ணுறேன், ஆனால் எனக்கு டைம் இல்லை உட்காந்து புரியதுக்கு. ஸ்பேசிஃப் ஃபண்டை போடு, பேசிவ் போட்டு சார். அதான் நான் சொல்லேன், 50-50. ஆ, ஓகே ஓகே ஓகே, 50-50 குறைச்சி. ஆமாம், ஆக்டிவ் இல்லை பேசிவ். ஆமாம், ஆக்டிவ் ஃபண்ட் போடவே போட போட. ஆமாம், ஒன்று நீயே ஸ்டாக் வாங்க, இல்லாட்டா பேசிவ் பேசிவ் ஃபண்ட். ஆக்டிவ் ஃபண்ட் பண்ணவே பண்ணாது. சரி, ஓகே, சரியா. நீ காட்டில் வர மாம்பழம் சாப்பிட்டேன்னா தோப்பில் மாம்பழம் சாப்பிட்டோன்னா வேறு வித்தியாசம். ஆமாம், தோப்பில் வாங்கினா பெருசாக இருக்கும், ஆனால் இனிப்பு இருக்குது. அது காரணம், காட்டில் போய் சாப்பிட்டோன்னா சின்னதாக இருக்கும், ஆனால் இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும், டேஸ்டே வேறு மாதிரி இருக்கும். ஆமாம் சரியா, நாட்டு கோழிகள் வித்தியாசம் இருக்குது தெரியல, அதே தான். ஓகே சார், சரியா. ஸோ இதனால தான் நான் சொல்கிறது வந்து பாசிவ் ஃபண்ட் எப்பயும் பாருன்னு. இப்போ உனக்கு டைம் இருக்குது, சரியா, இன்னைக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த புக்கை நீ படித்தனா அப்போ உனக்கு புரியாமையும் கம்பெனினா எப்படி வேலை செய்யுது, எப்படி ஒரு கம்பெனி இன்னும் ஷேரை அனலைஸ் பண்ணி வாங்குது. சரியா, நம்ம மக்கள் 90% நம்ம மக்கள் பார்க்குறது அது ஆடியன்ஸ் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால நம்ம வீடியோ கவுண்ட் இருப்போம், நம்ம வியூ கவுண்ட் கம்மியாக இருக்கும். ஏன், மெஜாரிட்டி வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதாவது நேரம் அதுக்கு போயிடுறாங்க. நீயும் நானும் வந்து இந்த பாக்கி 10% தான் இருக்கும், அதனால தான் நம்ம வியூ கவுண்ட் இப்போ கம்மியாக இருக்கும். நம்ம அதை பற்றி கவலை கொடுப்போம். ஆமாம், அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கும் பணம் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கும் வந்து ஃப்ரீடம், பணம் ஒன்னே ஒன்று தான் கொடுப்போம்,
வெண்மை கொடுக்கும், சீரத்தை கொடுக்கும், சுதந்திரம் கொடுக்கும். உங்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. நேற்று பையன் அர்பன் கம்பெனியில் வந்தான், அவன் கிட்டே இந்த மாரி எக்ஸ்பிளைன் பண்ணி அவனுக்கும் தெரியல. இதுமாரி ஜிபேயில் போய் நீ கோல்டு வாங்கினான்னு அவனுக்கும் உட்காந்து உட்காந்து சொல்லியிருந்தேன். பாக்கியெல்லாம் செய்ய வேண்டாம், நீ இந்த பட்டாசு லிஸ்ட்டு பார்க்க வேண்டாம், அந்த காம்ப்ளிகேட்டடே பார்க்க வேண்டாம். நம்ம வயலில் இதை போட்டு ஏற்றிய வேணாம் என்னென்ன ஏறுமா இறங்குமா ஏறுமா இறங்குமா இது எதுவுமே தான். அதனால தான் பாசிவ் ஃபண்டை போடு. ஆனால் அதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நீ ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ஃபண்டு கோல்டு சேர்க்கணும், இன்சூரன்ஸை பண்ணணும். கோல்டு இன்சூரன்ஸும் பண்ண பிறகு தான் நீ மியூச்சுவல் ஃபண்டுக்கு போ. சரி, எனக்கு ஆனால் அதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இயற்கை கடனெல்லாம் அடிக்கணும். அது அதுதான் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க, அதான் ஃபஸ்ட்டு தப்பு. ஒரு பக்கம் கடன் ஓடட்டும் சார், நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதோட என்ன மாக்கானா நான் பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை எடுத்து லோன் எடுத்து அந்த பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்ண அது எப்படி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது அது வந்து முரண்பாடாக இல்லை சார். இப்போ லோன் எடுத்து அந்த காசில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர இன்ட்ரெஸ்ட்டில் மறுபடியும் வராது, அதுக்கிட்டே ஆகாது. அட்லீஸ்ட் நீ பிஸ்னஸ் செய்கிறேன்னா நீ ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா பிஸ்னஸில் வந்து ஒரு மாதம் ரெண்டு மூணு மாதம் ஒரு 25% 30% ப்ராஃபிட் வரலாம், ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸ் பிரகாரம். ஆனால் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே இந்த இப்படி வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் நீ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா லாஸ்ட்டு தான் ஓடும். அப்படி சில மாதம் உன் ஸ்டாக் ஒழுங்காக வளர்றாட்டா நீ லாஸ்ட்டில் மாட்டிப்போ. ஏன்னா என்ன ஆனாலும் நீ உன்னோட இஎம்ஐயை பே பண்ணியே ஆகணும். ஸோ வேலை இல்லாட்டாலும் நீ இஎம்ஐயை பே பண்ணி சார் இது தான் பண்ணி தான். அதனால தான் ஃபஸ்ட் என்ன சொல்கிறேன்னா லோனை தான் முடிவு. ஓகே சரியா புரிஞ்சுதா? ஆ ஓகே சார், ஓரளவுக்கு நிறையவே புரிஞ்சுது சார். இந்த வாட்டி இந்த வீடியோ பார்த்தது மிக்க நன்றி. கார்த்தியை சப்போர்ட் பண்ணுங்கள், அவர் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். கீழே அவரோட இது போட்டுப்பாரு, இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் என் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இங்கே இங்கேயோ போட்டுருப்பாரு நினைக்கிறேன். இதை கொஞ்சம் மரியாதை தான் போட்டிருப்பாரு, என்ன விட்டுருப்பாரு. எனக்கு ட்விட்டரும் இருக்குது, அந்த ட்விட்டரையும் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு கேள்வி கேளுங்க, அதில் இதுமாரி பேசிக் கேள்வி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். டெஃபினட்டாக ட்விட்டரில் என்னோடய ஆன்சரிங் பெட்டர், ஏன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த மெசேஜ் டைரெக்ட் மெசேஜ் பார்த்து ரிப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ட்விட்டரில் நான் ப்ரோ ஆக்டிவாக இருக்கேன். கேள்வி ஏதாவது அர்ஜென்ட்டாக கேட்டே ஆனோம்னா ட்விட்டரில் வந்து என்ன பிடிங்க. லிங்க்டின்லேயும் இருக்கேன், அங்கேயும் வந்து ஆனால் அவ்வளோ வரதில்ல, பட் டெஃபினட்டாக லிங்க்டின்லேயும் இருக்கேன். ஸோ எங்களை அங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், கேள்வியெல்லாம் கேளுங்க, நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி, அண்ட் சி யூ தி நெக்ஸ்ட் ஒன் சூன். தேங்க்யூ, பை. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன், 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.